வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஓட்ஸ் வச்சு தான் வந்து ஒரு ரெசிபி வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் வந்து பண்ணுவேன். சம்டைம்ஸ் லஞ்ச் பண்ணிட்டு காய்கறிகள் நிறைய வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கிடுவேன். சோ அந்த ரெசிபி வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஓட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கோதுமை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். சோ ஓட்ஸ் வந்து நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பவுல்ல போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே வந்து குக்கருக்கு வந்து மாத்திடுவோம். சோ மொத்தமா வந்து 1 கப் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, 1 கப்புக்கு வந்து நம்ம 3/2 கப் தண்ணி வந்து சேர்க்கணும். மூன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இது கூட உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா ஓட்ஸ்ல ஏற்கனவே ரொம்ப சாஃப்டானது தான், நல்லா வெந்துடும். ஸோ ஒரு விசிலோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில லைட்டா வந்து வறுத்துக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்திருக்கேன், இதை இந்த எண்ணெயில வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிடுவோம். இதை வந்து இந்த ஓட்ஸோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு பேன்ல வந்து நெய் சேர்த்துக்குவோம், அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸையும் சேர்த்துக்குவோம். இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கிடுவோம். இதையுமே இந்த ஓட்ஸோட வந்து சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ வெயிட் லாஸ் பண்றதா இருந்தால் இந்த கேஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.